ஹாய் ரூடி, வெல்கம் டு மை ராண்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற அமானுஷ்மான வீடியோக்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு, ஐ மீன் நம்ம ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம லைவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் அமானுஷ்யத்தை பற்றி பார்க்க போகிறது கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக த்ரில்லிங்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். ரியலாக கேமராவில் கேப்சரான ஜாம்பிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாம்பிஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாம்பிஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் இந்த ஜாம்பி அப்படின்ற கான்செப்ட் எல்லாருமே ஈஸியாக புரியும். ஜாம்பி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்ட்லையும் ஞாபகத்துக்கு வர கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரோட மைண்ட்லையும் இதாக இருக்கும். ஏன்னா மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இறந்து போன ஒரு மனுஷன் எந்த வித கண்ட்ரோலும் இல்லாமல் இன்னொரு மனுஷனை கடிச்சு அவனையும் ஜாம்பியாக மாத்திர, இந்த கான்செப்ட் தான் எல்லாரோட மைண்டில் ஞாபகத்துக்கு வரும். பட் உண்மையை சொல்லப்போனால் இந்த ஜாம்பி அப்படின்ற கேரக்டர் ஒரு கற்பனையான கேரக்டர் தான். ஜாம்பி அப்படின்ற காங்கோ வார்டிலேருந்து தான் இந்த ஜாம்பி அப்படின்ற வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போன ஒரு மனுஷன் மறுபடியும் வந்து இன்னொரு மனுஷனை கடிச்சா அவனும் அதே மாதிரியான ஜாம்பியாக மாறிடுவோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இதில் சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இதை கற்பனை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்போ உண்மையிலேயே இந்த ஜாம்பி அப்படின்ற கேரக்டர் இருக்கா இல்லையன்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பிஸை உருவாக்குற வைரஸ் இருக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்கன் காடுகளில் ஒரு வகையான பேரசைட்ஸ் இருக்குது. இந்த பேரசைட்ஸ் என்ன பண்ணுன்னா, மர எறும்புகளை அட்டாக் பண்ணி தண்ணியிலே மறக்க வச்சு அந்த மரத்தோட உச்சிக்கு கொண்டு போய் கொன்றுமா. ஸோ ஏன்னா வந்து தண்ணியிலே மறக்க வச்சாலே அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இறந்து தான் போகும். இந்த மாதிரியான பேரசைட்ஸ் எறும்புகளை மட்டும் கிடையாதுங்க, சில சமயங்களில் நண்டுகள், கரப்பாங்குச்சிகள், ஏன் எலிகளை கூட அட்டாக் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ அதே மாதிரி தான். இந்த மாதிரியான பேரசைட்ஸ்னால அட்டாக் ஆன எலி என்ன பண்ணுதுன்னா, தண்ணியிலே மறந்து தன்னோட எதிரியாக இருக்கிற பூனைக்கிட்டே சண்டைக்கு போகும். இந்த மாதிரியான பேரசைட்ஸ்னால அட்டாக் ஆன அனிமல்ஸும் சரி பேர்ட்ஸும் சரி நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோவும் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குற மாதிரி தான். ஒரு பேரசைட்ஸ்னால அட்டாக் ஆகிட்டு ஒரு க்ரோ என்ன பண்ணுதுன்னா, தன்னிலையை மறந்து கண்களெல்லாம் வெளியேறி போயிட்டு பயங்கரமாக நிற்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாம்பி அப்படின்ற கான்செப்ட், இந்த வைரஸை வந்து மனுஷங்களோட உடம்புக்குள்ளே செலுத்தினா அவங்க தன்னிலையை மறந்து என்ன பண்ணுறாங்களே தெரியாது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஜாம்பி அப்படின்ற கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாம்பி அப்படின்றத பற்றி கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரியான ஒரு நாலு வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற த்ரில்லிங்கான ஜாம்பி வீடியோ என்னென்னா, கார் பார்க்கிங்கில் ஒரு பர்சன் நியூடாக ஓடி வராரு. அவர் ஓடி வந்தது மட்டும் கிடையாதுங்க, அங்கே காரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடி இருந்து இவர் தலையால் முட்டி அந்த கிளாஸை உடைக்கிறாரு. இதை பார்த்து பயந்து போயிட்டு பக்கத்தில் அந்த கார் டிரைவர் என்ன பண்ணுறாருனா, காரை எடுத்துகிட்டாங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பட் இவரையும் அவர் விடலை, தொடர்ந்து கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, இவர்கிட்ட இருந்து எக்ஸ்கேப் ஆகிறதுக்கு ஆனால் முடியல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது என்ன பண்ணுவா, போலீஸ்க்கும் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து தான் ஃபைனலாக இவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகிறாரு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்து என்ன சொல்லியிருந்தார்னா, இவரை பார்க்கவே ஒரு மனுஷன் ஜாம்பி மாதிரி தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் மைண்டில் அதை பற்றி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற த்ரில்லிங்கான ஜாம்பி வீடியோ என்னென்னா, ஒரு லேடி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் சியாட்டலில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இது. இந்த லேடி பார்க்குறதுக்கு ரொம்பவே அமானுஷமாகவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இவங்க வந்து ஒரு லேடி ஜாம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத வீடியோவில் பாருங்கள். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கத்திக்கிட்டே அந்த ரோடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் இவர் வந்து லைவாக தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மறுபடியும் ஜாம்பி அப்படின்னு வந்துருச்சா, நம்மளும் வந்து ஜாம்பியாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பயந்துருக்காங்க. அந்த லேடியும் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. உடம்பெல்லாம் கிரே கலராக மாதிரி இருக்குது, கை காலெலாம் அடிபட்டு பார்க்குறதுக்கே ஒரு ரியல் ஜாம்பி மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக போனதுக்கப்புறம் போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்கள ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி தான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த ஸ்ட்ரேஞ்சான லேடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற த்ரில்லிங்கான ஜாம்பி வீடியோ என்னென்னா, ஒரு யூடியூபர் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கும் போது ஒரு இடத்துல டார்ச் அடிக்கிறாரு. அந்த டைமில் சடனாக ஒரு தலையை திருப்பி பார்க்குற மாதிரியான ஒரு அமானுஷமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்த்தோன்னா, அதுக்கு வந்து மனுஷங்கள் மாதிரியே தலை கை கலெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இதை அவர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ இது வந்து மனுஷ ஜாம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சைடில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஏலினா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் மைண்டில் கமெண்ட்
கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாலாவது பார்க்க போகிற த்ரில்லிங்கான வீடியோனா, இந்த வீடியோ வந்து மூவியை மிஞ்சிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நடு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. இது நடு ரோட்டில் வச்சிருந்த கேமராவில் கேப்சரான வீடியோ தான் இது. ஸோ அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து அவர் இடிச்சிருது பயங்கரமாக. அப்படி இடித்த உடனே ஆப்போசிட் இன்னொரு கார் வருது, அந்த காருமே ஒரு பயங்கரமாக இடிச்சிருது. ஸோ இன்னொரு கார் இடிச்சது பார்த்தீங்களா ரெண்டாவதா. ஸோ அவர் வந்து இறங்கி வந்து இவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா சாதாரண மனுஷனால் ஒரு இன்ச் கூட நவர முடியாது. ஆனால் அவர் இன்ச் பை இன்ச் நவுந்து அந்த கார் பக்கத்தில் வராரு. ஸோ அந்த காரில் இருந்தவர் இறங்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராரு. ஆப்போசிட்டில் இன்னொரு காரும் போகுது, அதில் இருந்தவரும் இவரை பார்த்துட்டு ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற வராரு. பட் இதுக்கப்புறம் தான் ரொம்பவே பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருண்டு வந்தவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உருண்டு வந்து இவரை பயங்கரமாக போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆப்போசிட்டில் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு காரில் ஒருத்தர் நிப்பாட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, அவருமே பயந்து அங்கே வந்து ஓடி போயிடறாரு இவர் கடிக்கிறத பார்த்து. ஸோ இப்படி ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமும் அங்கே எழுந்து வந்து ஒருத்தர் கடிக்கிறாருன்னா அவர் யாராக இருக்க முடியும்? ஸோ நிறைய பேர் வந்து இவர் வந்து ரியல் ஜாம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுது அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ டாஸ்க் செக்ஷனில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன், அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மேட்ச்சில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாலை டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பிளாக் கலர் பாலை. ஆனால் அது அமானுஷமாக கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆயிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சரை நிறைய பேர் கரெக்டாக சொன்னீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு பேர் இவங்க தான். இவங்களை தவிர்த்து நிறைய பேருக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கான டாஸ்க் வந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு மூணு ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே காட்டுவேன். ஸோ இதில் பயங்கரமான ஸ்ட்ரேஞ்சான அமானுஷமான விஷயங்கள் கேப்சர் ஆயிருக்கு. எந்தெந்த ஃபோட்டோவில் அமானுஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டாஸ்க் பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேருமே வரும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோஸில் எந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஹாரரான ஹாண்டட் அனாஸ் வீடியோஸில் மீட் பண்ணுறது பை ஃப்ரெண்ட். ஐ மீன் ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி. பை பை கைஸ்.